நம்மள பல பேர் ஃபாரினுக்கு போறோமோ இல்லையோ பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுத்து வச்சிருப்போம். சிலர் அதுல விதிவிலக்கா கூட இருக்கலாம். பாஸ்போர்ட்டோட தேவை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாட்டு குடிமகன் இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பா அவசியம். அப்படி பயன்படுத்தப்படுற பாஸ்போர்ட்ல சில நாடுகள்ல இருக்க பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தா யாரும் சிரிச்ச மாதிரியே அந்த போட்டோல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்தியால கூட அப்படிதான். எந்த ஒரு பாஸ்போர்ட்லயும் எந்த ஒரு நபரும் சிரிச்ச மாதிரியே போஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப கொஞ்சம் புதுசாக இருந்தது. சரி, அதை பற்றியே ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் எதுக்காக இந்தியா மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் கொடுக்கப்படுற பாஸ்போர்ட்டில் நம்ம சிரித்த மாதிரியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தன்பாலன். உலக நாடுகளில் பல்வேறு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அந்த நாடுகளில் ஊடுருவி வாழ்வது இயல்பாக நடந்துகிட்டே வருது. இப்படி நாட்டுக்குள்ளே ஊடுருவி வாழ்கிற தீவிரவாதிகளை அந்த நாடால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியல, முழுமையாக தடுக்கவும் முடியல. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் நடந்த மும்பை தாஜ் ஹோட்டல் டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான தீவிரவாதிகளுடைய ஊடுருவலுக்கும் அவங்களுடைய தாக்குதலுக்கும் காரணமாக அமையிறது எங்கே அப்படின்னா, ஒரு போலியான பாஸ்போர்ட்டை காட்டி அந்த நாட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ள வர்றது தான். ஸோ இந்த பாஸ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் பயோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சரி, பயோமெட்ரிக் மெத்தட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அவங்க அப்பியரன்ஸை மட்டும்தான் கேப்சர் பண்ணோம். பட் பயோமெட்ரிக் மெத்தட் வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேட்டா கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை அளவெடுக்கும். அதே மாதிரி கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் அளவெடுக்கும். அதே மாதிரி வாயோட லென்த் எவ்வளோ அப்படின்னு அதையும் டேட்டாவாக கணக்கெடுத்து அதை சேவ் பண்ணிப்பாங்க. இப்படி பயோமெட்ரிக் மெத்தடில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணுறப்ப ஈஸியாக போலி பாஸ்போர்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கைது பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவோட பீனிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்டில் கொடுக்கப்படுற ஃபோட்டோவில் நீங்கள் சிரித்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப நீங்கள் சிரித்த மாதிரி போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாயோட லென்த் கொஞ்சம் ப்ராடாகும். ஸோ அந்த டேட்டாவில் உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸை கேப்சர் பண்ணுறப்ப அந்த ஃபீச்சர்ஸோட டிஸ்டன்ஸை தப்பாக கேல்குலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ கொடுக்குறப்ப நார்மலாக, அதாவது சிரிக்காமல் நார்மலாக அந்த ஃபேஸை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பயோமெட்ரிக் மெத்தடில் எடுக்கப்படுற ஃபோட்டோவோட உங்கள் ஃபேஸை மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப அது சிங்க் ஆகலை அப்படின்னா உங்களை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சு விசாரிப்பாங்க. சரி, இந்த பயோமெட்ரிக் மெத்தடில் கொஞ்சம் கூட தப்பே வராதா, கொஞ்சம் கூட எரரே வராதா அப்படின்ற கேள்விக்கு சில ஆய்வுக் கட்டுரைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷங்களுக்கு பொதுவாக ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் கைரேகை எப்படி வித்தியாசப்படுதோ அதே மாதிரி டோட்டல் ஃபேஸில் இருக்க ஃபியூச்சர்ஸோட டிஸ்டன்ஸும் அதோட லென்த்தும் கண்டிப்பாக வேரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ கொடுக்குறப்ப எப்படி சிரிக்கக்கூடாதோ அதே மாதிரியே கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண் விசிபிளாக தெரிகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா ரெண்டு கண்ணையும் அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காகவும் அப்படி சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ கொடுக்குறப்ப சிரிக்கக்கூடாது அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பயோமெட்ரிக் மெத்தட் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. எனக்கு இதை பற்றி தெரிகிறப்ப புதுசாக தான் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் அன்சால்வ்டு கேசஸ் பற்றிலாம் பேசிட்டு, சீரியல் கில்லர் மாதிரி வீடியோஸ்லாம் பேசிட்டு, திடீர்னு இந்த மாதிரி வீடியோஸும் போடுறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கிறப்ப, இல்லை அதில் எதனா ஒரு சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணும். ரீசன்ட் டைம்ஸில் கண்டினியூஸாகவே க்ரைம் பேஸ்டு வீடியோஸாகவே போட்டிருந்ததுனால மற்ற டாப்பிக்கோட வீடியோஸ் என்னால் டச் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு க்ரைம் பேஸ்டு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் சில சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஸோ அதை டாப்பிக்ஸ் எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ஸும் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த சேனலையும் நான் போற வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேடட் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் கூட பாஸ்போர்ட் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு அன்றைக்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப, ஏன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப நான் சிரிக்கல. ஏன்னா எனக்கு இயல்பாகவே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வராது. பட் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கூட கையில் வந்துருச்சு. நான் அன்றைக்கி எப்படி போஸ்ட் கொடுத்தனோ அப்படி தான் இருக்குன்னு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் அந்த இடத்துல போஸ்ட் கொடுக்குறப்ப நான் ஃபோட்டோவில் சிரிச்சிருந்தேன் அப்படின்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சிரிக்காதீங்க, நார்மலாக இருங்க, ஃபேஸ் நார்மலாக இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.